தமிழ் படத்துல ஆங்கிலம் கலந்தா தப்பில்ல கமல் சொல்றாரு. தமிழ் படத்துல ஆங்கிலம் கலப்பதான்னு ஒரு கேள்வி நீண்ட காலமாவே கேட்கப்பட்டு வருது. தமிழ்ல படத்துக்கு பேர் வச்சாதான் வரி விலக்கு தருவோன்னு தமிழக அரசும் அறிவிச்சிருக்கு. இதனால இயக்குநர்கள் இப்போ சங்க தமிழ் சொற்களா தேடி பிடிச்சு படத்துக்கு தலைப்பு வைக்கிறாங்க. இந்த நிலையில ரெண்டு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஒன்னு, கற்றது தமிழ்ன்ற படத்தை இயக்குனர் ராம் ஆங்கில வழி கல்விய அதே படத்துல சாடிய ராம், தன்னோட அடுத்த படத்துக்கு தங்க மீன்கள்னு அழகான தமிழ் பேர் வச்ச ராம் தன்னோட அடுத்த படமான தரமணி விளம்பரத்துக்காக ஆங்கில பாடலை வெளியிட்டிருக்காரு. அதோட வெளியீட்டு விழாவில் பேசின கமல் தமிழ் படத்துல ஆங்கிலம் கலந்தா என்ன தப்புன்னு கேட்டு அதிர வச்சாரு. அவர் பேசினது, இங்கு ஆண்ட்ரியாவோட ஆங்கில பாடலை வெளியிட்டிருக்கேன், இதை படத்துல பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஆங்கிலம் கிராமத்து வர பரவி இருக்கு. மற்ற மொழி மாதிரி கிடையாது தமிழ். எல்லா மொழியையும் உள்வாங்கிக்கிட்டு நிமிர்ந்து நிற்கும். ஆங்கிலமும் அப்படித்தான், எல்லா மொழிகளையும் ஏற்றுக்கும். தமிழ் சினிமாவில் ஆங்கிலம் கலக்கிறது புதுசும் இல்லை, அது தப்பும் இல்லை. அதனால தமிழுக்கோ தமிழ் சினிமாவுக்கோ எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னார் கமல்.